மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். என் வழியில வராத வாசுகி, என்கிட்ட வாங்கி கட்டிக்கிட்டான் உனக்குதான் அசிங்கம். ஊரே உன்னை காரி துப்பும், ஜாக்கிரத. ஒரே ஆள் நீங்க மட்டும்தான். கீழே விழுந்தப்ப சமையல் ரூம்ல கைவிட்டு தக்காளி சாஸ் எடுத்தீங்க. அந்த தீபக் ஒரு அப்பாவி, அதையும் அவர் நம்பிட்டாரு. இன்னைக்கு சம்பந்தமே இல்லாம மஷ்ரூம் சூப்ப நீங்க தான் வெச்சன்னு புழுகுனீங்க, அதையும் அவர் நம்பிட்டாரு. உன்னை காப்பாத்த அப்படி சொன்ன பூமி. நான் மஷ்ரூம் சூப்பே வைக்கலங்க. அப்புறம் எதுக்கு நீங்க போய் சொல்லி என்ன காப்பாத்துனீங்க? யாரோ வச்சாங்க. ஆனா பாதிக்கப்பட்டது பப்பு தானே. அந்த பழி உன் தலையில விழுறத என்னால தாங்கிக்க முடியல பூமி. உன்னை இது வரைக்கும் கோச்சிக்காத தீபக் கூட இனி கொஞ்சம் கோவமா பேசிட்டாரு. அத பார்த்து நான் டென்ஷன் ஆயிட்டேன் பூமி. என்ன சம்பந்தம் சம்பந்தம் இருக்குங்க? கலாக்கா காய்கறி வாங்கிட்டு வரும்போது அவங்க பேக்ல மஷ்ரூம் பாக்கெட்டை ரகசியமா வச்சது வாசுகி அண்ணிதான். எனக்கு பேங்க்ல இருந்து யாரோ பேசின மாதிரி போன் கால் பண்ணதும் அவங்க தான். என்ன சூப் வைக்க விடாம வெளியே அனுப்பிட்டு அந்த நேரத்துல இந்த வீட்டுக்கு வந்து கிச்சனுக்குள்ள புகுந்து மஷ்ரூம் அரைச்சு சூப்ல கலந்துட்டு போயிருக்காங்க. என்ன பண்றீங்க நீங்க? உனக்கு மண்டையில ஏதாவது அடிபட்டிருக்கான்னு பார்த்தேன். நான் நல்லா தான் இருக்கேன். அப்புறம் ஏன் நீயும் லாஜிக்கே இல்லாம ஏதேதோ உளறிக்கிட்டு இருக்க? நான் உளறல. நான் சந்தேகப்பட்டு பேங்க்ல இருந்து வந்த நம்பருக்கு போன் பண்ணி விசாரிச்சா வாசுகி அண்ணி தான் அந்த போனை எடுத்தாங்க. அவங்க தான் காளான் அரைச்சு சூப்ல கலந்ததா சொன்னாங்க. அது மட்டும் இல்லங்க, நீங்க அவங்களுக்கு உதவி செஞ்சிருக்கீங்க. நான் காலையில போன் பேசிட்டு இருக்கும் போது என்ன கிச்சனுக்குள்ள போக விடாம தடுக்கதான் நீங்க என்கிட்ட நின்னு பேசிட்டு இருந்தீங்கன்னு அவங்க சொன்னாங்க. ஏய் பூமி, அவ ஏதாவது சொன்னா அதை அப்படியே நீ நம்பிருவியா? தீபக் கிட்ட என்ன மாட்டி விடுறதுக்காக பப்போட உயிரோட எல்லாரும் சேர்ந்து விளையாடுறீங்க. இந்த பாரு, அந்த வாசுக்கு சொன்னதையா நம்புற? பப்போட உயிரோட நான் விளையாடுவேனா பூமி? அவன் மேல உனக்கு எவ்வளவு பிரியமோ அது போல எனக்கு அவன் மேல பிரியம் அதிகம்னு உனக்கு தெரியாதா? அந்த ஒரு காரணத்தினால்தான் உங்க அக்கா விட்ட பொய்ய நான் நம்பல. என்னை இதுவரைக்கும் திட்டாத தீபக் சார் முதல் முறையா திட்டாரு. என்ன பப்பு கிட்ட இருந்து பெருக்க வாசுகி என்ன சதி பண்றாங்க. அந்த வாசுகிய இப்ப போய் நான் என்ன பண்றேன்னு பாரு. இல்ல வேண்டாங்க, உங்களுக்கு ரொம்ப ரோஷம்தான். நீங்க போய் அங்க ஒண்ணு நடக்க போறது இல்ல. நானே அவங்களை நல்லா வார்ன் பண்ணிட்டு விட்டுட்டேன். அது பத்தாது பூமி. அந்த மாதவன நாலு சாத்து சாத்துனா வாசுகி தன்னால அடங்க போறா. உனக்காக உன் சார்பா நான் போய் அவங்களை நாலு சாத்து சாத்திட்டு வரேன். என் பூமியை இப்படி அட வச்சிட்டால அந்த பாவி, அவளை சும்மா விடுறதா? அவளை என்ன காப்பாத்த எனக்காக என்ன வேணாலும் செய்வீங்களா வருண்? என்ன, அதுதானே என் ஃபுல் டைம் ஜாப். அதுக்காக எனக்காக காளான் சூப் கூட வைப்பீங்களா வருண்? பூமி, உனக்காக காளான் சூப் என்ன? அந்த காளன் வந்தா கூட அந்த காளனையே வெட்டி சூப்பா வச்சிருவேன். என் மேல அவ்வளவு பெரியம்மா, அவ்வளவு காதலாம். அப்புறம் ஏன் என்னை விட்டு விலகி ஓடுறீங்க? அடிக்கடி என்கிட்ட பேசாம என்ன லவ் பண்ணாம அவாய்ட் பண்றீங்க? ஆமா, உண்மையான காதல் உனக்குள்ள வரும்போது எனக்குள்ள ஒரு மணி அடிக்கும். அப்ப பாத்துக்கலாம். வருண், ஐ லவ் யூ வருண். புருஷா,
புருஷம். அதோ அலாரம் அடிச்சிருச்சு, நாம அப்புறம் மீட் பண்ணுவோம். வருண், உங்களுக்கு இன்னும் என் மேல இருக்கிற கோவம் தீரலையா வருண்? உங்க ஸ்டைல்லையே நான் உங்களை டீல் பண்ணிக்கிறேன். இனிமே அந்த கண்கொள்ளா காட்சிய நீ அடிக்கடி பாப்ப வாசுகி. அவனால உங்களால ஒன்னும் பண்ண முடியாது. பப்புக்கு மஷ்ரூம் அலர்ஜின்னு அந்த சூப்ல கலந்தோம்ல, ஆனா கடைசியில வருண் பப்புவை காப்பாத்தி பழிய ஏத்துக்கிட்டான். உடனே தீபக்கும் அவனை மன்னிச்சிட்டான். நம்ம பிளான் எல்லாம் வேஸ்டா போச்சுல. அதான் கலா எல்லாத்தையும் போன்ல சொன்னாலே. வாஜினி, என்ன திடீர்னு இந்த பக்கம் என்ன வேலை பண்ணி வச்சிருக்கீங்க? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சரிகாம டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.